அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு பயணிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சொரியாசிஸ் சர்ம நோய்கள் பற்றி பலமுறை பேசியிருக்கோம். இருந்தாலும் திரும்ப திரும்ப பல பேர் கொண்டு அந்த சொரியாசிஸ் நோய் ரெக்கரண்ட்டாக திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இருந்துச்சு, நான் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டேன், குணமாயிட்ட பிறகு எனக்கு திரும்பவும் வந்திருக்கு. அவங்களோட பயம் என்னவாக இருக்குன்னா, திரும்பவும் நம்ம வந்துட்டு மெடிசன் எடுத்துக்கிட்டா வருமா அப்படின்ற ஒரு பயம் தான் இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப எதனால் வருது மேம், அதுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியும். ஸோ இப்போ ரெக்கரண்ட்டாக வந்து இன்றைய காலகட்டத்தில் எதனால் வந்து நமக்கு அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னா, மெயினாக வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் நம்ம லீட் பண்ணக்கூடிய நம்மளோட ஃபாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போது இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது நம்ம உடல்லே வந்துட்டு நம்ம செல்களோட மாற்றத்தினால நமக்கு இந்த நோய்கள் வந்து ஏற்படுது. ஸோ மெயினாக வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் இப்போது கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். அதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு நம்ம இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு டிப்ரெஷனான ஒரு மன அழுத்தமோட ஒரு ஃபாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து லீட் பண்ணுறதுனால நம்மளோட பாடி செல்ஸே வந்துட்டு நமக்கு இம்யூன் ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு எதிர்மறையாக வேலை செய்கிறதுனால இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து சோரியாசிஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது நம்ம மெயினாக வந்துட்டு இந்த சோரியாசிஸ்னால் என்ன, அது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அது ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவத்தில் காலாஞ்சகப்படை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் வந்துட்டு நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குது. அதாவது நம்மளோட வெள்ளை அணுக்கள், WBC கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு நம்ம உடலை வந்து ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியோ ஏதோ ஒரு கிருமி வந்து நமக்கு உடலை வந்து தாக்கும் பொழுது இந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பாடியை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, அந்த ஃபாரின் பாடியை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக பல மடங்கு உற்பத்தி ஆகும். இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆனால் சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட பாடி செல்ஸ் வந்து ஓன் செல்ஸே வந்துட்டு ஃபாரின் பாடி அப்படின்னு நினச்சிட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு எந்த ஒரு வைரஸும் பாக்டீரியாவும் அஃபெக்ட் ஆகலை, அவங்களுக்கு நார்மலாகவே அவங்களோட பாடி கண்டிஷன் இருந்தாலும் ஏதோ ஒரு ஃபாரின் பாடி வந்து நம்மளோட பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு அந்த செல்லோட வந்து ஒரு ராங் கால்குலேஷன்னால் பல மடங்கு உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த உற்பத்தியான செல்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ஸ்கின் வழியாக வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதா நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக வந்து நமக்கு ஸ்கின் வந்து நமக்கு மல்டிப்ளை ஆகி அப்பப்போ வந்துட்டு ஒரு 24 days ஒன்ஸ் வந்து நமக்கு உதிர ஆரம்பிக்கும். அப்புறம் திரும்ப வந்து ஒரு புதுசான ஒரு செல்கள் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட கண்களுக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது நம்மளோட ஸ்கின் செல்ஸை வந்து பார்க்கலாம், அதாவது டெட் செல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து தோல் உதிர தன்மை வந்து நம்ம பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த 4 days once வந்து அவங்களுக்கு செல் மல்டிப்ளை ஆகி அந்த வந்து பேச்சஸ் மாதிரி அவங்களுக்கு உதிர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்கின் செல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு இந்த மீன்களோட செதில்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பேச்சஸாக ரவுண்டாக காணப்படும், ஒரு சிலருக்கு வந்து ரெட்டிஷாகவும் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த சோரியாசிஸ்க்கு என்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அக்ரிவேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, நம்மளோட மன அழுத்தம். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த சோரியாசிஸ் வந்து நம்ம மனசு சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்மளோட மனசு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாலோ இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலோ இல்லைனா பயம், ஒரு சிலர் வந்துட்டு எப்பவுமே பயந்த சுபாவமாகவே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஓவர் திங்கிங், பயம் இல்லை டிப்ரெஷன், மன அழுத்தம், இந்த மாதிரி காரணத்தினால சோரியாசிஸ் வியாதிகள் வந்து நமக்கு அதிகப்படியாக வந்து தூண்டப்படுது, ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20% வந்து நமக்கு ஜெனிட்டிக் வைஸாகவும் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அப்பா அம்மா, தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் சோரியாசிஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஜெனட்டிக் வைஸாகவும் நமக்கு பார்க்குறோம். அதே மாதிரி எந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இல்லை அப்படின்னா, பர்டிகுலர் அந்த பர்சனை வந்து நம்ம கவுன்சிலிங் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு மனசு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் பொழுது இந்த சோரியாசிஸ் பிரச்சனை வந்து நம்ம பார்க்க முடியுது.
ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு அந்த மைண்ட் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்குவாங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், மேடம் எங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து இது மாதிரி மாறிச்சு, ஸோ நைட் ஷிஃப்ட் வந்து தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது, ஒர்க் லோடு வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாக வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா என்ன கெப்பாசிட்டி வந்து நம்மளால் பேர் பண்ண முடியுமோ அந்த ஒர்க் லோடு மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு மீறி நம்ம ஓவர் லோட் போடும்பொழுது உடம்பாக இருந்தாலும் மனசாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அது ஒரு நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வராமல் நம்ம கண்டிப்பாக தடுக்க முடியும். இஃப் சப்போஸ் நமக்கு சோரியாசிஸ் பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எடுக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு குணம் கிடைக்கும். மறுபடியும் அவங்க வந்து மனசில் ஏதாவது டென்ஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பம் இருந்தது அப்படின்னா மறுபடியும் இந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து நம்ம ரெக்கரண்ட்டாக திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கணும். மோஸ்ட்டாக வந்து இந்த செல் மல்டிப்ளை ஆகிற கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம கம்மி பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகளும், அதே மாதிரி வெளியில் வந்து நமக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு மூலிகை குளியல் பொடி நம்ம யூஸ் பண்ணி குளித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நமக்கு வராமல் தடுக்க முடியும். அதே மாதிரி சோரியாசிஸ் அப்படிங்கிறது நம்மளால் நிரந்தரமாக சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும். நம்மளோட உணவு கட்டுப்பாடு ப்ளஸ் வாழ்வியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிலையை வந்து நம்ம குணப்படுத்தி வாழ்நாள் முழுதும் சோரியாசிஸ் வராமல் குணப்படுத்த முடியும். ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். சோரியாசிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? கிருஷ்ணன், விழுப்புரத்துல இருந்து பேசுறேங்க. யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசு சார்? வயசு 35 ஆகுதுங்க. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க மேடம். லாஸ்ட் 2 மந்த்ஸ் நான் சோரியாசிஸ்க்காக ட்ரீட்மென்ட் எடுத்தேன். ஓகேங்க சார். அது வந்துட்டு இப்ப பரவாயில்லை, நல்லா இருக்கு. ஓகே, எங்க ட்ரீட்மென்ட் எடுத்தீங்க? ட்ரீட்மென்ட் தான் ஆர்ஜிஆர்ல தான் எடுத்தேன் மேடம். ஓகேங்க சார். இப்போ வந்து பேக் பெயின் இருக்கு மேடம். சரி, ஓகே, அதிகமா இருக்கு, அதனால தான் கால் பண்ணேன். சரிங்க சார். இப்போ உங்களுக்கு ஸ்கின்ல வந்து எந்த ப்ராப்ளம் இல்ல இல்லையா? சோரியாசிஸ் வந்து ஃபுல்லா உங்களுக்கு கியூர் ஆயிடுச்சு. ஆயில் எல்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, மூலிகை ஆயில் எல்லாம். ஓகே. ஆமாமா, அதனால வந்துட்டு இப்போ இந்த பேக் பெயின்காக கேட்டிருக்கேன். சரிங்க சார். ஸோ இப்போ ஸ்கின்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, இப்போ உங்களுக்கு கியூர் ஆயிருக்கு. ஸோ திரும்பவும் வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து பழையபடி மாத்திடக்கூடாது. டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க என்ன மாதிரியான வந்து உணவு பழக்க வழக்கங்கள் எடுக்கணும், ஸ்கின்னுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியான ஃபுட்ஸ் எல்லாமே எது, அதுக்கப்புறம் ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கக்கூடிய சோப்புகள் இதெல்லாமே அவாய்ட் பண்ண உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் குளியல் பொடியை யூஸ் பண்ணிட்டுருங்க, அது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். அதே மாதிரி தண்ணியும் வந்து நிறைய குடிக்கணும். ஸோ மோஸ்ட்டாக ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரு 3 லிட்டர்ஸ் நம்ம வந்து டெய்லி தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 டேஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரில் சுடு தண்ணியில் கல் உப்பு போட்டு நீங்கள் ஒத்தர மாதிரி கொடுக்கலாம். இஃப் சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மைல்டு வந்து கம்ப்ரெஷனால் உங்களுக்கு இந்த பெயின் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக கியூர் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கியூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒரு 3-5 சிட்டிங்ஸ் வந்து நம்ம அந்த வர்ம சிகிச்சை. ஸோ விழுப்புரத்திலே வந்து வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் மேற்கொண்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு 3-5 சிட்டிங்ஸ் எடுத்தாலே இது கியூர் ஆகிடும். ஸோ நாடி பரிசோதனை செய்து வாதம் ஒருவேளை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வாதம் குறைக்கக்கூடிய மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ ஒரு முறை நீங்கள் டாக்டரை விசிட் பண்ணிவிட்டு ஒரு 3-5 சிட்டிங்ஸ் நீங்கள் தெரப்பி எடுக்கும்போது உங்களுக்கு கியூர் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? எங்க பேர் வனிதா மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக மார்க்கெட் தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுக்கு அம்மா தான் மேடம். உங்க வயசு என்னம்மா? 35 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர், வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது மேடம். ஓகேம்மா. ஆனா குழந்தை இல்லை மேடம். ஆனா என்ன ப்ராப்ளம் போய் பார்த்தா கர்ப்பப்பையில வந்து டீப்ல வந்து பிளாக் இருந்துச்சு மேடம். ஓகேம்மா. பிளாக் வந்து ரினியூ பண்ணிட்டோம் மேடம். ரினியூ பண்ணிட்டும் நாள் தள்ளி போகுது மேடம். ஆனா வந்து 40 நாள் 50 நாள் ஆகுது மேடம். திரும்ப வந்து டைம் ஆயிடுறேன் மேடம். சரிம்மா, ஓகே.
சோ இப்போ மோஸ்டா வந்துட்டு உங்களுக்கு சளி வந்து மேடம், சளி நிக்கவே மாட்டேங்குது, மூக்கு தனித்தனியா ஊத்துது மேடம், மூக்கு வாய் எல்லா பக்கமும் இருந்து நுர நிறைய சளி வருது மேடம், மூக்குல இருந்து தனித்தனியா வருது, வாயில இருந்து நுர நிறைய வருது மேடம். ஏதாவது கிளைமேட் இருந்தா கிளைமேட்டும் இப்போ முடிஞ்சிருச்சு மேடம், அப்படியும் அப்படிதான் மேடம், மெடிசன் நிறைய எடுத்துக்கேன் மேடம், இங்கிலீஷ் மெடிசன், ஆனா அப்படியும் வந்து எங்களுக்கு சரியாகல. சரிமா, பாடி உங்களுக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கா? ட்ரை பண்றேன் மேடம் உங்களை வந்து, ஆனா நீங்க லைனே கிடைக்கல மேடம், இன்னைக்குதான் மேடம் கிடைச்சி மேடம், அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க மேடம். உங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கா, உடல் ரொம்ப உஷ்ணமா இருக்கா? ஆமா மேடம், ரொம்ப ஹீட்டா இருக்கு மேடம், தைராய்டு வேற இருக்கு மேடம், தைராய்டு வந்து நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க மேடம். சரிமா, சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டியூப்ல வந்து பிளாக் இருக்கு, அது கிளியர் பண்ணிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு கருத்து அரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா நமக்கு ஒரு சினைப்பை, ஒரு அந்த ஃபிலோப்பியன் டியூபு, அப்புறம் யூட்ரஸ், இது இருந்தாலே நமக்கு போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஓவரி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் மந்த்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த மாதம் வந்துட்டு ரைட் ஓவரி வேலை செஞ்சதுன்னா அடுத்த மாதம் வந்து லெஃப்ட் ஓவரி வந்து ஒர்க் பண்ணும், அதுக்கு அடுத்த மாதம் ரைட் ஓவரி ஒர்க் பண்ணும். ஸோ இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஓவரிஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கைனகாலஜிஸ்டோட ஒரு கன்சல்டேஷனோட ட்ரீட்மெண்ட் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு நமக்கு அந்த நமக்கு வந்து ஒரு ஓவரியில் வந்து நமக்கு இந்த நமக்கு இந்த கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால ஒரு கைனகாலஜிஸ்ட் பாருங்கள். ஸோ அவங்களோட கன்சல்டேஷனோட ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீரியட்ஸ் வந்துட்டு நமக்கு 7th day to 24th day வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நமக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ எக்கு வந்து எந்த டைமில் ரப்சர் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா குழந்தை வந்து ஈஸியாக தங்கும். ஸோ ஒரு கைனகாலஜிஸ்டோட ஒப்பீனியன் பார்க்குறது நல்லது. அதே மாதிரி தைராய்டும் வந்து நமக்கு ரெகுலர் பண்ணால் தான் நமக்கு குழந்தையும் ஈஸியாக தங்க ஆரம்பிக்கும். ஸோ தைராய்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பகலில் தூங்குறது தவிர்க்கணும், காலையில் சூரியன் உதயமாகும் பொழுது நம்ம எழுந்துக்கிறது முக்கியம். சமையலாக யூஸ் பண்ணக்கூடிய உப்பு வந்துட்டு நமக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு கல்லுப்பு யூஸ் பண்ணுறதும் இந்துப்பு யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கல்லுப்பு நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எப்பவுமே பாடிக்கு வந்து அயோடின் கண்டென்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் தைராய்டு லெவல் வந்து நமக்கு பேலன்ஸாக கொடுக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, கல்லுப்பில் வந்துட்டு நமக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அந்த முருங்கைக்கீரை எடுத்துட்டு அந்த உப்பு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ கல்லுப்பில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து அயோடின் இருந்தது அப்படின்னா இந்த கீரை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி நார்மலான லெவலுக்கு வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கல்லுப்பு வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி இந்த தைராய்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி காலையில் ஒரு மணி நேரம் இளம் வெயிலில் நிற்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் தைராய்டு வந்து நார்மலுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரும். ஸோ இப்போ நமக்கு நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிராணாயாம பயிற்சி வந்து எல்லாருக்குமே தெரியும். மெதுவாக வந்துட்டு சுவாசத்தை உள்ளே இழுத்துட்டு ஒரு 2 seconds இல்லை 3 seconds வந்து அந்த காற்றை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக வந்து எக்ஸ்ஹேல் பண்ணோம். ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம குரட்டை விடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சவுண்டு வந்து நமக்கு தொண்டை பகுதியில் கொடுக்கும் பொழுது தைராய்டு வந்து கிளான்ஸ் வந்து நமக்கு ஸ்டிமுலேட் ஆகும் பொழுது நமக்கு இந்த தைராக்சின் வந்து நமக்கு நார்மலாக செக்ரீட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சவுண்ட், அதாவது சிங்கம் வந்து கர்ஜிப்பது போடுற ஒரு சவுண்ட் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டு நார்மலாக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு சீதாப்பழத்தோட இலை ஒரு 5 to 8 இலை எடுத்துக்கோங்க. ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக சுண்டை வச்சு வடிகட்டி வெறும் வயிற்றில் காலையிலையும் நைட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு நுணா இலை கிடைச்சாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? வெங்கடேஷ்ங்க, சாய்பாபா காலையில கூப்பிடுறேங்க. ஓகே வெங்கடேஷ், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்குங்க, 7 வயசு ஆச்சுங்க. ஓகே சார், பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், பையனுக்கு 7 வயசு முடியுதுங்க. ஓகே சொல்லுங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த சளி தொந்தரவு இருக்குங்க, அடிக்கடி வருங்க. சரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டில் மட்டும் கொஞ்சம் பிளட் மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருந்ததுங்க. ஓகேங்க சார். அது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போய்க்க அந்த மூக்கு பார்க்குறவர்கிட்ட போய்க்க பார்த்ததுன்னா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்ஸ் கொடுத்துருந்தாருங்க. ஓகே. அப்புறம் அது விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு 2 நாளாக இல்லைங்க, மறுபடியும் ஏதாவது அந்த காஞ்ச மாதிரி இருக்குங்க. அது என்ன ஏதாவது ப்ராப்ளம்னா அது என்ன? ஓகேங்க சார. வேறு என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது அவருக்கு, வேறு என்ன அறிகுறிலாம் இருக்குது உடம்புல?
வேறெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். அடிக்க அந்த இந்த பிளட் மட்டும் ஒரு இதுல அடிக்கடி இப்போ அந்த 6 மாசமாவே கொஞ்சம் தான் வந்துட்டு இருந்துச்சுங்க. ஓகே, பிளட் வந்துட்டே இருக்குங்களா? ஆமாங்க மேடம், 3 மாசம் வந்து இல்லாம இருக்கு. மறுபடி பாத்தீங்கன்னா மறுபடி கொஞ்சம் நாள் ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து அப்படியே வருங்க. ஓகே, சோ மத்தபடி அவருக்கு ஃபீவர் லைட்டா சொல்லுங்க, மூக்குல புண்ணுதா இருக்குது, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படினாருங்க. ஓகே, பக்கத்துல காமிச்சிருக்கு. சரிங்க சார், ஃபீவர் ஏதாவது இருக்குங்களா அவருக்கு? இல்ல, ஃபீவர் எல்லாம் சரியாயிச்சுங்க. ஃபீவர் இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க, அந்த மாதிரி பிளட் வரதெல்லாம் இல்லைங்க. ஃபீவர் வந்து சரியாயிச்சுங்க. சரி, ஓகே. அட சளி பிடிச்சிட்டே இருக்குங்களா? ஆமாங்க, அடிக்கடி சளி தொந்தரவு இருக்குங்க. ஓகே, சோ இப்ப ஃப்ரெஷ் பிளட்டா வருதுங்களா? இப்ப நார்மலா அவர் இருக்கும்போது சளியோட கலந்து? ஆமாங்க, சளி இப்போ சளிந்த இருக்குங்க, அதுக்கு தான் சிறப்பு கொடுத்துருக்காருங்க. சளியும் இருக்குங்க, பிளட் இந்த இதும் வருதுங்க, பிளட்டும் வருதுங்க. ஓகேங்க சார், இப்போ சளியோட கலந்து ரத்தம் வருதுங்களா, இல்ல ரத்தம் மட்டும் தனியா வருதுங்களா? பிளட், ஆமாங்க, மூக்குல மட்டும் ஒரு சைடு மட்டும் பிளட் தனியா வருதுங்க. தனியா வருது. சரிங்க சார், ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? பிளட் டெஸ்ட் எடுத்தது, டாக்டரோட பிரஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்களா? பிளட் டெஸ்ட் மறுபடியும் இப்ப அந்த டிராப் சுட்டு பாருங்க, வந்ததுன்னா மறுபடியும் வாங்க, பிளட் டெஸ்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தா பாக்கலீங்க மேடம். பிளட் டெஸ்ட் பாக்கலீங்க, சும்மா போய் காமிச்சு அந்த டிரான்ஸ்மிட் கொடுத்துருக்காருங்க. சரிங்க சார், ஓகே. நீங்க பையனை வந்து நேரில் அழைச்சிட்டு வாங்க, நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்துட்டு பாடி உஷ்ணத்தினால ஏற்படலாம். ஸோ இப்போ ஃப்ரெஷ் பிளட் தான் வருதா, இல்லை ஒரு சிலருக்கு வந்துட்டு நமக்கு அந்த ஃபோர்ஸாக வந்து நம்ம நாசி துவாரம் வழியாக நம்ம அந்த சளியை சிந்தும் பொழுது கூட நமக்கு பிளட் வரும். ஸோ சின்ன சின்ன நர்வ்ஸ் எல்லாம் வந்து நமக்கு டேர் ஆகி வரும்பொழுதும் நமக்கு இந்த பிளட் வந்து நிறைய வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நேரில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் பையனை வந்து நேரில் அழைச்சிட்டு வாங்க, பயப்பட வேண்டாம். ஸோ இமீடியட்டாக கூப்பிட்டு வாங்க, நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் சௌந்தர்யா மேடம், நான் திருவண்ணாமலையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே சௌந்தர்யா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் பேசுகிறேன். உங்கள் வயசு என்னம்மா? 24. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு ஒரு 6 மாசமா அந்த சொரியஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா, அது இன்னும் மேலே இல்லாமல் ரெட் கலர்ல பேட்ச் பேட்சா இருக்கு மேடம், அரிப்பு அதிகமா இருக்கு. ஓகேம்மா, ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? அலோபதி தான் மேடம் எடுத்துட்டு இருக்கேன். சரிம்மா, ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு 100% கியூர் ஆகிற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். எப்பவுமே வந்து நமக்கு சப்ரஸ் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. மோஸ்ட்டாக வந்து இப்போது ஸ்கின் பேஷண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா, இச்சிங் வந்து குறையிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸு, அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாத மாதிரி ஒரு லோஷன் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது நமக்கு 100% ரிசல்ட் கொடுக்காது. மெயினாக வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நமக்கு கியூர் ஆகணும் அப்படின்னா, பிளட் பியூரிஃபை பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு இந்த பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 to 6 months வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சோரியாசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் நல்ல எக்ஸலண்ட்டான மூலிகைகள்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டினியூஸாக எடுக்கும் பொழுது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் நமக்கு கியூர் ஆகி கொண்டு வர முடியும். ஸோ ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு நிறந்த தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஸோ 4 தலைமுறைகளாக இந்த காலாஞ்சகப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோரியாசிஸ்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், ஃபஸ்ட்டு வந்து பாடியை வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றத்துக்கான மருந்துகளும், அதே மாதிரி லிவர் வந்து நல்லா வேலை செய்கிற மாதிரி மெட்டபாலிசம் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி மருந்துகள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பிளட் வந்து பியூரிஃபை ஆகும். அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக வந்துட்டு நாங்கள் ஆயிலும் கொடுக்குறோம். ஸோ இது இப்போ 3 to 6 months நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் பரங்கிப்பட்டை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கும். இது வந்து நமக்கு காலஞ்சகப்படை சோரியாசிஸ்க்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மூலிகை. ஸோ இந்த சூரணம் வந்து உங்களுக்கு சித்தா கடையில் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கி பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு 5 கிராம்ஸ் வந்து நீங்கள் பாலில் வந்துட்டு காலையிலையும் நைட்டும் 2 வேளை எடுத்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி வெட்பால இலை, இதுவும் வந்து நமக்கு இந்த சோரியாசிஸ்க்கு நமக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அந்த வெட்பால என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இலைகள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காம்புகள் நரம்புகள் இதெல்லாமே எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நீங்கள் பீஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் முழுகிற அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. சுத்தமான கண்ணாடி பாத்திரத்தில்
இந்த இலைகள் வந்து மூழ்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து வச்சு வச்சு எடுக்கணும். ஸோ அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரில் உங்களுக்கு அந்த ஆயில் வந்துட்டு நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸில் கிடைக்கும். ஸோ அந்த ஆயில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதே ஆயிலை வந்துட்டு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்கில் வந்து ஒரு 3-5 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறதுனால இந்த சோரியாசிஸ் வந்து உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். இருந்தாலும் ஒரு டாக்டரோட கன்சல்டேஷனோட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோரியாசிஸ் கியூர் ஆகும். வேலூரில் ஆர்ஜார் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த நோயிலேருந்து வெளியில் வந்துடலாம். ஓகேவா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம், ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் யாமினிங்க மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க யாமினி? நாங்க வாஷிங்டன் பேட் சென்னை மேடம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க வயசு என்னம்மா? எனக்கு 29ங்க மேடம். உங்களுக்கு சந்தேகம் என்ன? எனக்கு இப்போ கன்சீவ், முதல் குழந்தை கன்சீவா இருக்கும் போது தைராய்டு ப்ராப்ளம் வந்ததுங்க மேடம் எனக்கு. ஓகேம்மா, இப்போ வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு இப்போ தைராய்டு வந்து போன மாதம் சிவியராக இருந்ததுன்னு T3 10/10 இருந்ததுன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். இந்த மந்த்து வந்து செக் பண்ணதுக்கு T3 2 mg தான் இருக்கு. 50 mg மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கன்சீவ் ஆக மாட்டிட்டு இருக்கேன், ஆனால் குழந்தை மட்டும் தள்ளி தள்ளி போகுது, நிற்கவே மாட்டிட்டு இருக்கு. ஓகேம்மா, உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா? ஆ, ரெகுலரா மந்த்லி ஆகுதுங்க மேடம். ஓகேம்மா, ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? ஆ, ஸ்கேன் பார்த்தோம். ஸ்கேன் பார்த்ததுக்கு நார்மலா இருக்கு. அந்த கர்ப்பப்பையோட அந்த திக்னஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகே அப்படின்னாங்க. சரிம்மா, உங்களுக்கு மாதவிடாய் டைம்ல உங்களுக்கு ரத்த போக்கு வந்து அதிகமா இருக்குமா? அதிகமா தான் மேடம் இருக்கு. சரிம்மா, மோஸ்டாக வந்துட்டு நமக்கு இந்த குழந்தை நிற்கிறதுக்கான ஒரு அந்த தருவாய், அதாவது அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையோட சுவர் வந்து நமக்கு இந்த சொல்லக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் தான் வந்து குழந்தை வந்து தங்கக்கூடிய ஒரு அறை அப்படின்னு சொல்லப்படுறோம். ஸோ இது மெயினாக வந்து நமக்கு நார்மல் லெவலில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு குழந்தை வந்து நிற்கும். ஸோ இது வந்து நார்மல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 mm இருக்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். இது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா திக்னஸ் அதிகமாகும்போது நமக்கு பீரியட்ஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இதை கிளியர் பண்ணணும். அதே மாதிரி சைட் பை சைட் வந்து உங்கள் தைராய்டு ஹார்மோனும் கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த கர்ப்பப்பையோட அந்த சுவர் வந்து தனிமன் வந்து குறைக்கிறதுக்கு ஒரு எளிமையான மருந்து வந்து மலைவேம்பு. மலைவேம்பு வந்து நீங்கள் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி 3 நெல்லிக்காய் சைஸ் அளவு 3 உருண்டை வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி வந்து புளிக்காத ஒரு மோர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 100 ml வந்து புளிக்காத மோர் எடுத்துக்கோங்க. இந்த மலைவேம்பு வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு 1 week கேப் விடுங்க, மறுபடியும் ஒரு 3 நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் வழியாகவே அந்த எக்ஸஸ் ஆன அந்த திக்னஸ் எல்லாமே உங்களுக்கு ஷட் டவுன் ஆகி வந்துடும். சப்போஸ் இதில் உங்களுக்கு கியூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் இதுக்கு வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்குது. நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் நீராகாரமில் ஒரு 5-8 சொட்டு வந்துட்டு நீராகாரமில் கலந்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு பீரியட்ஸ் வழியாகவே இந்த எண்டோமெட்ரியம் வந்து ஷட் டவுன் ஆகி வெளியே வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸஸ் ஆன ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆகிடும். குழந்தையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தைராய்டுக்கும் வந்துட்டு எங்ககிட்ட நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றணும், அதே மாதிரி உங்கள் வெயிட் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத நம்ம நேரில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். ப்ரீவியஸாக என்ன ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் கொண்டு வந்து காமிக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சாரதா, ரெட்டியார் பாளையம் பாண்டிச்சேரிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ யாருக்காக அம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் அம்மாக்காக கேட்கணும் மேம். அவங்க வயசு? அவங்களுக்கு வயசு 59 மேம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு வந்து சாப்பிட்டாங்கனாலே வந்து சாப்பாடு வந்து செரிமானம் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. இன்னொன்று வந்து வறட்டு இரும்பல் மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இருந்த உடனே சாப்பிட்ட சாப்பாடு வந்து வாமிட் பண்ணிடுறாங்க. சரிம்மா, எவ்வளோ நல்லா இருக்கு இந்த பிரச்சனை? 1 வாரமாக அந்த மாதிரி இருக்கிறோம். ஓகேம்மா, மோஷன் ஃப்ரீயாக இருக்கா உங்களுக்கு?
கொஞ்சம் வயிறு வலிச்சு வலிச்சு இதுவாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரிம்மா, ஓகே. மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு வயிற்றில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு மெயினாக வந்துட்டு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து முக்கிய காரணம் வந்து செரிமானம். நம்ம வயிற்றுப்பகுதியில் செரிமானம் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ப்ராப்பராக அப்சார்ப்ஷன் நடக்கும். அதே மாதிரி எந்த ஒரு வியாதியும் நமக்கு வராமல் பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது எல்லாருமே வந்து நார்மலாக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ நைட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸஸாக வந்து மோஷன், அடிக்கடி வயிறு வலிச்சு வலிச்சும் நமக்கு மோஷன் போகக்கூடாது. ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா நமக்கு வயிற்றுப்பகுதியில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு கிருமி இருந்திருக்கலாம். ஏதாவது அவுட்சைட் ஃபுட் எடுத்திருப்பீங்க, இல்லை ப்யூரிஃபை இல்லாத வாட்டர் ஏதாவது எடுத்திருப்பீங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த குடல் பகுதியில் வந்துட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நம்ம பாடியே வந்து தன்னைத்தானே வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக, கிளென்ஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஒரு நிறைய முறை வந்து மோஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த அடிக்கடி வந்து மோஷன் போகிறது, அதுவும் குறிப்பாக வயிறு வலித்து மோஷன் போகிறது நம்ம தடுத்து நிறுத்திடலாம். உங்களுக்கு இதுக்கு எக்ஸலண்ட்டான மருந்து வந்து நிலா அவரை. உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் நிலா அவரை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, அதை பொடி பண்ணிவிட்டு டெய்லி வந்து 5 கிராம் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி செரிமானம் வந்து நல்லா நார்மலாக இருக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே பசிக்கும் பொழுது உணவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சப்போஸ் பசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக பட்னியாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சாப்பிடாமல் இருக்கிறாங்க அதனால் உடம்பு வந்து பலவீனமாகும் அது மாதிரி நினைக்க வேண்டாம். பசிக்காமல் நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மந்தத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக பட்னியாக விட்டுருங்க. பார்லி கஞ்சி அன்றைக்கி பகல் ஃபுல்லாக வந்து பார்லி தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி நார்மலான வாட்டர் வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஜீரண மண்டலம் வந்துட்டு அடுத்த நாள் வந்து நார்மலாக ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து அவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி நமக்கு செரிமானம் வந்து நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா சவிச்சு சாப்பிடணும். அதாவது நல்லா மென்று உமிழ்நீரோடு நம்ம விழுங்கும்போது டைஜஷன் வந்து நார்மலாக இருக்கும். இப்போதைக்கு அவங்களுக்கு உணவில் வந்துட்டு இஞ்சி வந்து நிறைய கொடுங்க. இஞ்சி துவையலாக கொடுக்கலாம், இஞ்சி வந்து கஷாயம் போட்டு தேன் வந்து கலந்து கொடுக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ ஒரு மூலிகை பொடி மட்டும் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, பெருங்காயம், ஓமம் இது எல்லாமே வந்து 5-5 கிராம் எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் வெந்நீரில் ஒரு அரை டம்ளர் வெந்நீரில் ஒரு 5 கிராம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து உணவு எடுக்க சொல்லுங்கள். டைஜஷன் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி வயிறு உப்புசம், வயிற்றில் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். மெயினாக வந்து அன்றாடம் வந்து நம்ம பெருங்காயம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் குறிப்பாக வந்து கட்டி பெருங்காயம் வாங்கி உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. பவுடர் ஃபார்மில் வர்றது, பேக்கில் வர்றது எல்லாமே முற்றிலும் தவிர்க்கணும். அதே மாதிரி சமையலில் வந்து புளிப்பு சுவை வந்து முற்றிலும் தவிர்க்கிறது அவசியம். சமையல் யூஸ் பண்ணுற புளிப்பு வந்து நமக்கு உடலில் வந்து நமக்கு நிறைய வியாதிகள் வந்து உண்டு பண்ணும். ஸோ அப்புளிப்பு சுவையை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எல்லாமே எடுத்துக்கிறது நல்லது. நிறைய கீரைகள், காய்கறி, பழங்கள் இது மூணுமே கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும், நமக்கு உடலில் எந்த ஒரு வியாதியிலும் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? நான் நிலங்கர்லேருந்து மீனா பேசுகிறேன். மீனா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? மீனா, டிவி பார்த்து பேசுறீங்கம்மா நீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். இப்ப யாருக்காக கேட்க போறீங்க? ஹலோ, சரி சரி மேடம். ஹலோ, யாருக்காகம்மா கேட்க போறீங்க? எனக்குதான் மேடம். உங்க வயசு? 36 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு தைராய்டா இருக்குது. எனக்கு ஓகேம்மா. அடிக்கடிக்கு தலை சுத்துது, பயங்கரமா மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன் நானு. ஓகே, இருந்தாலும் தலை சுத்துது. எனக்கு பீரியட் அதிகமா போயிட்டே இருக்குது. எனக்கு ஏற்கனவே சிசேரியன் பண்ணிருக்காங்க 3 பாப்பாவும். சரிம்மா. பசி எடுக்க மாட்டேங்குது. சரிம்மா, கடைசி பிள்ளையோட வயசு என்ன? புரியல மேடம், 7 வயசு மேடம். ஓகேம்மா. சோ உங்களுக்கு வந்து எத்தனை நாளா வந்து பீரியட் அதிகமா போயிட்டு இருக்கு? 10 நாளா போகுது மேடம்.
சரிம்மா. தலை சுத்துது, பசி எடுக்க மாட்டேங்குது. ஓகே, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் மேடம்? சரி, மாத்திரை தெரிஞ்சு காலைல காலைல வந்து வெறும் வயிற்றுல தான் போடுறேன், ஒன்னே ஒன்றரை மாத்திரை போடுறேன் நானு. சரிம்மா. அப்படி இருந்தும் எனக்கு ரொம்ப கேரா இருக்குது, எந்த வேலையும் செய்ய முடியல, பசி எடுக்க மாட்டேங்குது. மா பீரியட்ஸ் வந்து அதிகமாக போகுது, மாதவிலக்கு அதிகமாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக ரத்த சோகை ஏற்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்குறது அவசியம். எதனால் வந்து ஓவர் ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நமக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு தலை சுத்தல் எல்லாமே கம்மியாயிடும். சரிங்களா? ஸோ ஒரு ஒரு ஸ்கேன் மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம், இல்லை நீங்கள் நேர்லேயே வந்து கன்சல்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு கர்ப்பையோட சுவர் வந்து தடிமனாக இருக்கும்போது தான் நமக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாதுளம் பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, ஸோ பழம் கிடையாது தோல் எடுத்துக்கோங்க. அது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் கையில் பிசைஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக வந்து நல்லா கூழ் மாதிரி பண்ணி வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் குடிங்க. காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையும் குடிங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 50% வந்து ரிசல்ட் கிடைக்கும். இருந்தாலும் ப்ராப்பராக வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்கேன் பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சொரியாசிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் நித்யா மேம். எங்கேருந்து கூப்பிட்றீங்க நித்யா? மதுரையிலிருந்து. யாருக்காக நித்யா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் கேட்கணும் மேம். உங்கள் வயசு என்னம்மா? வயசு 29 மேம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். மேம் சரி. வணக்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க மேம். நான் இப்போ செகண்ட் டைம் டெலிவரியா இருக்கேன், பிரெக்னன்சியா இருக்கேன், 3 மந்த்ஸா. ஆ ஓகேம்மா, வாழ்த்துக்கள். தைராய்டு டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, சோ ஃபார் எனக்கு தைராய்டே கிடையாது, அந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேம்மா. அந்த டெஸ்ட் பண்ண சொல்லும் போது 8 பாயிண்ட் கிட்ட இருந்துச்சு. சரி, ஸோ அதனால தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னோட டவுட் என்னன்னா, அது எடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு. ஓகேம்மா, கண்டிப்பாக நீங்கள் தைராய்டு டேப்லெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த கன்சீவாக இருக்கும் போது கர்ப்ப காலத்தில் வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். குறிப்பாக வந்து தைராய்டு கிளாண்டில் வந்துட்டு நமக்கு பிரச்சனைகள் வரும், அதாவது தைராக்சினோட இம்பேலன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஸோ தைராய்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வயிற்றில் வர குழந்தைகளுக்கும் வந்து நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒரு சில மாற்றங்கள் வந்து காணப்படும். அதனால் நீங்கள் தைரியமாக வந்துட்டு டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் தைராய்டு மாத்திரை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயப்படாமல் எடுங்க. ஆஃப்டர் டெலிவரி நமக்கு வந்து அந்த ஃபீடிங் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் இன்னமும் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபீடிங் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிப்பீட் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ கர்ப்ப காலத்தில் வந்துட்டு நமக்கு சர்க்கரை நோயாக இருந்தாலும் இல்லை தைராய்டு தொந்தரவுகள் இருந்தாலும் ஆஃப்டர் டெலிவரி வந்து நிறைய பேருக்கு வந்து ரெகுலேட் ஆகி நார்மல் லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆகிடும். கன்சீவாக இருக்கும் போது சுகர் இருக்கோ இல்லை தைராய்டு இருக்கோ, அதுக்கப்புறமும் அவங்களுக்கு லைஃப் லாங் வந்துட்டு தைராய்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வந்துட்டு ஃபீடிங் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போது கண்டிப்பாக அவசியம் நீங்கள் தைராய்டு மருந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் வைஷ்ணவி மேடம். எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? எனக்கு
ஆயில் பாத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேடம், செவ்வாய்க்கு வெள்ளிக்கும். ஆனா பச்சை தண்ணி தான் குடிக்கிறேன், அது சரியா இல்ல வெளியில குடிக்கணுமா மேடம்? உடம்பு வந்து உங்களுக்கு இன்னும் உஷ்ணம் குறையலன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா மேடம். நல்லெண்ணெயில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சித்த மருத்துவத்துல அசை தைலம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, எப்படி நம்ம வீட்லயே தயாரிக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்ப வந்துட்டு ஒரு 500 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 100 g வந்துட்டு ஜீரகம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து குறிப்பாக வந்துட்டு இந்த எண்ணெயை வந்து எப்படி காய்ச்சணும் அப்படின்னா, மண் பாத்திரத்தில் காய்ச்சறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த மண் சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த காலத்தில் எல்லாருமே நம்ம சமைக்கிறது கூட மண் பாத்திரத்தில் சமைச்சாங்க. ஸோ இப்போ அந்த காலம் எல்லாமே நமக்கு மாறிடுச்சு. இப்போ எல்லாமே நான்ஸ்டிக்கில் சமைக்கிறதுனாலையும் நமக்கு நிறைய வியாதிகள் வந்து உடலில் ஏற்படுது. ஸோ அதனால் மண் பாத்திரத்தில் வந்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த சீரகத்தை போட்டு நீங்கள் காய்ச்சும் பொழுது என்னாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஆயிலில் வந்துட்டு ஜீரகம் எல்லாமே அடியில் போய் தங்கிடும். அப்புறம் அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகும் பொழுது என்னாகும் அப்படின்னா, அந்த சீரகம் எல்லாமே மிதந்து மேலே வரும். அந்த கண்டிஷனில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய்க்கு பேர் தான் அசை தைலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எண்ணெய் என்ன பண்ணோம் அப்படின்னா, உச்சி முதல் பாதம் வரை நிறைய தளத்தலன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தளத்தலன்னு எண்ணெய் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீர்லனா வார்ம் வாட்டர், வெது வெதுப்பான இளம் சூடான தண்ணியில் குளிக்கணும். ரொம்பவும் சூடாக தண்ணி ரொம்ப ஹீட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி குளிர்ச்சி தன்மையும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ வெது வெதுப்பான தண்ணியில் சீயக்காய் பொடி, குளியல் பொடி போட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஷாம்பூ யூஸ் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஆயில் பாத் வாரத்தில் ஒரு நாள் எடுக்கணும். அன்னைக்கு பகல் ஃபுல்லாக வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள், குறிப்பாக வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகள் எடுக்கிறது, இட்லி இடியாப்பம், அதுக்கப்புறம் கஞ்சி, நொய் கஞ்சி, இது மாதிரி எடுக்கணும். ஸோ எளிதில் வந்து செரிக்கக்கூடிய உணவுகளோட நம்ம அன்னைக்கு டே ஃபுல்லாக வந்து நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பாடியில் இருக்கிற உஷ்ணம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக வந்து பகல் தூக்கம் கூடாது, பகலில் தூங்கவே கூடாது. நான்வெஜ்ஜாக இருந்தாங்க, அதாவது அசைவ பிரியராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அன்னைக்கு அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உடம்புல எந்த பிரச்சனைகளும் இருக்காது. எல்லா விதமான நோய்கள் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சப்போஸ் ஹீட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதே நல்லெண்ணெய், நீங்கள் சாதாரண செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து ஆயில் புல்லிங் பண்ணலாம். ஆயில் புல்லிங் பண்ணும்போது உங்களுக்கு பாடியோட ஹீட் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஒரு 2-3 முறை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 2 தேக்கரண்டி நல்லெண்ணெய் வந்துட்டு ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வாயில் போட்டு நல்லா கொப்பளிக்கிறோம், அந்த எண்ணெய் வந்து தண்ணியாக மாறிடும். அந்த டைமில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி ஒரு டெய்லி ஒரு 1 week ஃபாலோ பண்ணிங்கனால உடம்புல இருக்கிற உஷ்ணம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இதுலேயும் உங்களுக்கு குறையல அப்படின்னு சொன்னால் கற்றாழை ஜூஸ் வந்து குடிங்க. தோல் நல்லா சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த நுங்கு வந்துட்டு ஒரு 5-9 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி பண்ணி ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நீங்கள் வாரத்தில் 2 முறை குடிச்சிங்கன்னா பாடியில் இருக்கிற ஹீட் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடுமா. குறிப்பாக வந்து மண் பாத்திரத்தில் சேமித்தா தண்ணி டெய்லி எடுத்துக்கோங்க, நல்லாவே உங்களுக்கு ஹீட் குறைய ஆரம்பிச்சிடும். இவற்றோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, கழுத்து சுத்தி என்ன இருக்கு? கழுத்து சுத்தி மருவு மாதிரி இருக்கு டாக்டர். ஆ ஓகேமா, சரி. வீட்லயே பண்ற மாதிரி ஓம் ரெமடிஸ் மாதிரி ஏதாவது சொல்லுங்க டாக்டர். ஓகேமா, சோ Black கலர்ல அந்த மருவு தவிர கழுத்து சுத்தி வந்து Black கலர்ல உங்களுக்கு இருக்கா? டார்க் பேட்சஸ் மாதிரி Black கலர் இல்ல, ஃபுல்லா மருவு மாதிரி தான் இருக்கு. மருவு மாதிரி தான் இருக்கு, ஓகேமா. சோ இது மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வைரஸ்னால உண்டாகக்கூடிய ஒரு விஷயம். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படினு சொன்னா, வசம்பு, உங்களுக்கு வசம்பு ஈஸியாக கிடைக்கும். அது வந்து நல்லா நெருப்பில் சுட்டுட்டு அந்த சாம்பல் இருக்கு இல்லையா,
அதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா பேஸ்ட் மாதிரி வெந்நீரில் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு நீங்கள் பேக் மாதிரி போடுங்க. இதில் வந்து என்னாகும் அப்படின்னு சொன்னால் அதோடய சைஸ் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அவுரி வேர் அப்படின்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அவுரி வேர். இதையும் நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த இடத்துல பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா குறைய ஆரம்பிக்கும். மோஸ்ட்டாக வந்துட்டு இதுக்கு நம்மளோட மருத்துவமனையில் ஒரு தெரப்பி வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டில் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் ஒரு முறை அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து கொட்டி உதிர்ந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதோட சைஸ் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதோட தன்மை வந்து நல்லா குறைஞ்சி சுருங்க ஆரம்பிக்கும். அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டில் ஒரு நூல் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கார நூல் சிகிச்சை அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் மூலயமா இதை கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ண முடியுமா? ஸோ நீங்கள் நேரில் அழைச்சிட்டு வாங்க, டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. நீங்கள் 4006-4006 இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு எந்த டைமிங்கில் வரலாம் அப்படின்றத கேட்டுட்டு வாங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். இப்போ சொரியாசிஸ் பற்றி பேசும்போது வந்துட்டு சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் பல பேர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா உணவு கட்டுப்பாடுகள் அவங்க தீவிரமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஒரு சில உணவுகள் எடுத்துக்கும்போது ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய உணவு கட்டுப்பாடுகள், நிச்சயமாக இருக்கக்கூடிய உணவு கட்டுப்பாடுன்னா என்னவாக இருக்கும்? ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சோரியாசிஸ் வந்து மெயினாக எதனால் வரும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபாஸ்ட்டான ஒரு செல்ஸ் மல்டிப்ளிகேஷனால் தான் நமக்கு ஸ்கின் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடிய டயட் வந்து நமக்கு ப்ரோட்டீன் டயட் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இப்போது வந்து பருப்பு வகைகள், சுண்டல் வகைகள் இது மாதிரி எடுக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா இப்போ ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாடி பில்டர்ஸ், அதாவது நமக்கு செல்லோட மல்டிப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த ஆல்ரெடி வந்து செல் வந்து ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரோட்டீன் டயட் எடுக்கும்பொழுதும் அவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா தோல் வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ப்ரோட்டீன் டயட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நான் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா சிக்கனோ எக்கோ வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சீ ஃபுட்ஸ் வந்து எடுக்கும்போது அலர்ஜி ஆகுது. ஸோ அந்த ஃபுட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கத்திரிக்காய், இது வந்து என்னாகும் அப்படின்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த மீன், கருவாடு, கத்திரிக்காய் இது மாதிரியான உணவுகள் எல்லாமே வந்து சுத்தமாக கட் பண்ணுறது ரொம்ப அவசியம். தோலுக்கு வந்துட்டு தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உணவுகள்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபுட்ஸ் எடுத்தாலுமே அவங்களுக்கு அலர்ஜி ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து நல்லெண்ணெய் எடுக்கும்போது அலர்ஜி ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக வந்துட்டு கேரட் எடுக்கும்பொழுதோ இல்லை எந்த காய்கறிகள், ஒரு குறிப்பிட்ட காய்கறிகள் எடுக்கும்போதோ அவங்களுக்கு அலர்ஜிக் ஆகுது. ஸோ இப்போ ஜென்ரலான ஒரு விஷயம் வந்து ப்ரோட்டீன் டயட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி எந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக உணவு எடுக்கும்பொழுது அவங்க அப்சர்வ் பண்ணணும், இந்த உணவு எடுக்கும்போது அரிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டயட்டை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஜென்ரலான ஒரு விஷயம் தான். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் கண்டிப்பாக ஃபுல்லாக 100% வந்து ரெக்கவரி ஆகிறதோட டயட்டும் நம்ம சொல்லி கொடுக்கறதுனால இன்னும் ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்குது. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? பேர் பிரியா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க பிரியா? சிதம்பரத்துல கால் பண்றேன் மேடம். இப்ப யாருக்காக மக்கெட் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னமா? 25. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. முதுகுல கட்டி மாதிரி இருக்கு மேடம். சரிம்மா, அது ரொம்ப வலிக்குது. ஓகேம்மா, எப்படி இருக்கு அந்த கட்டி? உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி, அதாவது கொழுப்பு கட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கா, இல்லைனா ஹீட்னால வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கா, இல்லை அதுல குரு மாதிரி ஏதாவது இருக்குங்களா? உருண்டையா இருக்கு மேடம், ரொம்ப வலிக்குது. ஓகே, ஸோ ரொம்ப சாஃப்டா இருக்கு இல்லையா? மற்றபடி அதுல சீடோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகேம்மா, இது மோஸ்ட்டாக வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தா டைம் 3 மாதம் வரவே இல்லை மேடம். அது 3 மாதமாக வரல?
ஓகேம்மா, உங்களுக்கு திருமணம் ஆகி ஆயிடுச்சிங்களா? இல்லைங்க மேடம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க மேடம். இனிமேல் டாக்டர்கிட்ட போய் மட்டும் செக் பண்ணோம் மேடம். சரிம்மா, என்ன சொன்னாங்க? அவசியம். நீர்கட்டிகள் ஏதாவது இருக்கா, பிசிஓடி ஏதாவது இருக்கா, அதே மாதிரி ஒரு தைராய்டு டெஸ்ட்டும் பாருங்க. முக்கியமா வந்து ஹீமோகுளோபின் பாக்குறதும் அவசியம். சொல்லுங்க. நீர்கட்டி இருக்குன்னு சொன்னாங்க ஸ்கேன் பண்ணிட்டு. ஓகேம்மா. ஸோ மோஸ்டா நீர்கட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். ஏன்னா அந்த மேல் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இந்த பிசிஓடி இருக்கும்போது நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். ஸோ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து. வெறும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் நீர்க்கட்டிகள் தானே ரப்சர் ஆகிடுமா. ஸோ டெய்லி என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு 5 கிராம் தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு 5 கிராம் வந்துட்டு காலையிலையும் நைட்டும் வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க, நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அது கூட வந்துட்டு உங்களுக்கு அசோக மரப்பட்டை, இதுவும் வந்து உங்களுக்கு 5 கிராம் காலையிலையும் நைட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு நீர்க்கட்டிகள் எல்லாமே தானாகவே ரப்சர் ஆகிடும். அதே மாதிரி பார்லி கஞ்சி, பார்லி கஞ்சி எடுக்கும் போதும் நீர்க்கட்டிகள் ரப்சர் ஆகும். கொல்லும் வேக வச்சு அதோடய தண்ணியும் நீங்கள் குடிக்கிறது அவசியம். சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். தோப்பு கருணம் போடுறது, மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் நீங்களே செய்ய ஆரம்பிங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆசனாஸ், யோகாசனம், ஆசனாஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போதும் நமக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதோட இந்த பிசிஓடி உங்களுக்கு ரெகுலருக்கு வந்துடும். முதுகில் இருக்கக்கூடிய கட்டிகள், ஒருவேளை கொழுப்பு கட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். அதனால் உடலுக்கு வந்து எந்த ஒரு உபாதையும் ஏற்படாது. கொழுப்பு கட்டி எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்மளோட லிவர் மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும்பொழுது தான் நமக்கு இந்த கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகுது. நம்ம உணவில் எடுக்கக்கூடிய ஃபேட் வந்து நமக்கு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் நல்ல மூலிகைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸும் வந்து ரெகுலருக்கு வந்துடும். அதே மாதிரி நீர் கட்டிக்கு வந்து நாங்கள் வெளிப்பிரயோகமாக ஒரு 10 மாதிரி போட சொல்கிறோம். ஸோ அது எடுக்கும்போது நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கருவேப்பிலை அண்ட் மஞ்சள் இது ரெண்டும் பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த கொழுப்பு கட்டி இருக்கிற இடத்துல வந்து பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னாவே, சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக தான் குறைய ஆரம்பிக்கும். கொழுப்பு கட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே டிராஸ்டிக்காக வந்து உங்களுக்கு மேஜிக் மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு அதோடய சைஸே வந்து ரெடியூஸ் ஆகுறதா பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம், நான் என்னோட பேர் வினோத், சென்னை போரூர்ல இருந்து பேசுறேன். ஓகே வினோத், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அப்பாவுக்காக. அப்பா 56 வயசு ஆகுது, அவருக்கு வந்து கணையத்துல வந்து கட்டி இருக்குன்றாங்க. ஓகே பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேம், எங்க அப்பாவுக்கு வந்து கணையத்துல கட்டி இருக்குன்றாங்க, ஆபரேஷன் பண்ணணும் இருக்காங்க. அது வந்து அந்த கட்டி வந்து சிறுகுடல் பகுதியை அழுத்ததுனால அவருக்கு ஃபுட்டும் எடுத்துக்க முடியல. கடந்த ஒரு 2 மாதங்களில் மட்டுமே 20 கிலோக்கு மேலக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு. சாப்பாடும் சரியா எடுத்துக்க மாட்டாரு, பசி இல்லைன்றாரு, ஹெவியா பெயின் இருக்குன்றாரு. அது வந்து சர்ஜரி இல்லாம ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஏன்னா கணையத்துல சர்ஜரி பண்ண கொஞ்சம் ரிஸ்க்ன்றாங்க. ஓகே சார், இப்போ மோஸ்டா வந்துட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம சர்ஜரியை பேஸ் பண்றதா ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்னை வந்து ஒரு முறை கன்சல்ட் பண்ணுங்கள். நான் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ், இல்லை வந்து இதை சர்ஜரி மூலயமா பண்ண முடியுமா, இல்லை நம்மளோட மூலிகை ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம ரெக்கவரி பண்ண முடியுமாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு டி நகர் ஆஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் வாங்க. 4006-4006 நம்பர் கால் பண்ணுங்கள். எந்த டைமில் நான் அவைலபிளாக இருப்பேன் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. ஸோ நான் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். கணத்தில் வந்து கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது கேர்லெஸ்ஸாக நம்ம விடக்கூடாது. ஸோ ஏதாவது வந்துட்டு என்ன டைப் ஆஃப் கட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சாதாரண ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிப்ஸ் கூட இருக்கலாம், இல்லை நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரிப்போர்ட்ஸ் நேரில் எடுத்துகிட்டு வந்தாங்க. எம்ஆர்ஐ என்ன டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. இந்த சொரியாசஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு பல பேர் ஓகே சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானே சொல்லிட்டு அலட்சியமாக விடுவாங்க. சொரியாசஸ் அலட்சியமாக விட போயிட்டு அவங்களுக்கு மூட்டு வலிகள், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கான சிகிச்சை முறை எப்படி இருக்கும் மேம்? இப்போது வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு போகக்கூடிய ஸ்டேஜ் அளவுக்கு நாங்கள் கொண்டு போகிறதில்ல. மோஸ்ட்டாக மூலிகை மருந்துகள் எடுக்கும்பொழுதே ஒரு 3 to 6 months அவங்களுக்கு 100% ஃபுல்லாக கியூர் ஆகிடும். ஸோ ஒரு சிலர் என்னாகும் அப்படின்னா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்பொழுதே சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் தான் வருவாங்க.
ஸோ மோஸ்ட்டாக என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக சப்ரெசிவ் பண்ணுற மாதிரியான ஒரு மெடிசன்ஸ் தான், மோஸ்ட்டாக வந்து இச்சிங்லாம் குறையக்கூடிய மெடிசன்ஸு, எக்ஸ்டர்னலாக ஆயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த நோய்கள் வந்து ரத்தத்துக்குள்ளேயே வந்து இருந்து இருந்து சப்ரஸ் பண்ணுறதுனால ஆர்த்ரைட்டிஸாக மாறிடும். ஸோ ஒரு கண்டிஷன்ஸில் வந்து எல்லா ஜாயின்ஸில் வந்து ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு வந்து அந்த போனோட ஷேப்ஸே வந்து நிறைய மாறிக்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வரும்பொழுது ஸோ அவங்களுக்கு வந்து மினிமலான ஒரு சிகிச்சை, இந்த வர்ம சிகிச்சை அண்ட் பஞ்சகர்ம சிகிச்சை பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 to 2 years ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது அதை தான், எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஆரம்ப காலத்துலேயும் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கின்னோட ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களும் சந்திக்கலாம். டெல் கிரிட்டிக்கல் ட்ரைனிங் பை ஃப்ரம் யூ ஆல்.